வெல்கம் டு லைட்ஸ் ஆன். ஒரு நாள் சாக்ரட்டிஸ் அவர்கள் அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்போ ஒருத்தர் உள்ள வந்து, சார் ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. உடனே சாக்ரட்டிஸ் அவர்களும், சொல்லுங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களோட ஒரு நண்பரை பத்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே சாக்ரட்டிஸ் அவர்களோட முகம் மாறுச்சு. சரி சொல்லுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற மூணு கேள்விகளுக்கு நீங்க ஆமா இல்லைன்ற ஒரு வார்த்தையில மட்டும் தான் பதில் சொல்லணும். அதுலயும் மூணு கேள்விக்கும் ஆமான பதில் இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ல வந்ததை நான் கேட்பேன், உங்களுக்கு சம்மந்தமானு கேட்டாரு. உடனே வந்தவரும், சரி அந்த மூணு கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாரு. நீங்க என் நண்பரை பத்தி என்ன நல்ல விதமா சொல்ல போறீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு வந்திருந்தவர் இல்ல அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, அவர் செஞ்ச விஷயத்தை நீங்க நேர்ல பாத்துட்டு வந்து தான் பேசுறீங்களான்னு கேட்டார். அதுக்கும் பதில் இல்லன்னு தான் வந்துச்சு. மூணாவது கேள்வி, நீங்க இதை இப்ப என்கிட்ட சொல்றதுனால யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டார். மூணாவது ஆன்சரும் இல்லன்னு தான் வந்துச்சு. உடனே சாக்ரட்டிஸ் அவர்கள், யாருக்கும் யூஸ் ஆகாத, நீங்க நேரலையும் பார்க்காத என் ஃப்ரெண்டு செஞ்ச விஷயத்த தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க, அது நல்லா இருக்காதுன்னு சொன்னார். நண்பர்களே, நம்மகிட்டயும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யாராவது பேச வந்தா அவங்க சொன்ன விஷயத்த இந்த மூணு ஃபார்முலால அப்ளை பண்ணி பாருங்க, அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா நோன்னு தான் வரும். இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் சேர்த்து யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க கடவுளால கூட முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரிய போறது. எப்படி நம்ம கையோட பத்து விரல்களும் ஒன்னு மாதிரி ஒன்னு இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. இன்னொருத்தரோட கதையில நீங்களும் கெட்டவங்க தான்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைங்கிற பயணத்தை தொடருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி ஏத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம். காரணம், இங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர், அதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.